நானும் மதுரைக்காரன் தாண்டா. மதுரை குளுங்க குளுங்க நீனையாண்டி பாட்டு பாடி மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனசை எடுத்து. சொல்லுங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு யாம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக இருந்தோம், இப்போவும் டீமாக தான் இருக்கோம். நாங்கள் வந்து இசை நிகழ்ச்சிகள்லாம் கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு ஒரு கல்யாணத்துலேயும் போய், ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் போய், ஆர்ஃபனேஜஸ்லாம் போய் நாங்கள் வந்து இசை நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தமாரி ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கீழே இருக்கிற ஆர்ஃபனேஜஸ்க்கும் முதியோர் இல்லங்களுக்கும் வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறோம். இதுதான் எங்களோட மெயின் எய்மே, இசை நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ணி. இந்த நிலா முற்றம்ன்றது என்னென்னா, எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன யோசனை செஞ்சோம். என்னென்னு பார்த்தா எல்லாருமே இருக்காங்க, நம்ம பாடுறது எல்லாம் ரசிக்கிறாங்க, அதே மாதிரி நாங்கள் பாடுறது அவங்களும் சேர்ந்து கூட பாடி ரசிக்கிறப்போ இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்ற யோசனையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்கும் ஒரு ஃபன் ஃபில்டு ப்ரோக்ராம் தான். எல்லோரும் அவங்க மனசை விட்டு பாடலாம், எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து பாடலாம், அவங்களும் வந்து லீட் சிங்கர்ஸாக பாடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி நம் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு, இந்த 21st century பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒர்க் லோட், எல்லோரும் அவ்வளோ டென்ஷன் 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 தெரியுறாங்க. எல்லா யாராலையும் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லை. இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு வந்து வெளியே வரத்துக்கு ஒரு சான்ஸ், ஒரு இடத்துல வந்து எல்லோரும் சேர்கிறதுக்கு ஒரு சான்ஸ், ஃபேமிலியோடு ஒரு இடத்துக்கு வரத்துக்கு சான்ஸ், எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து இது எடுத்துக்கிறாங்க. இந்த ஐடியா வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்த்தோம், எல்லாரும் வந்து இந்த மாதிரி குரூப்பாக ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறப்போ நிறைய அட்டன் பண்ணுறாங்க, அவங்க எல்லோரும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்களும் நம்ம மதுரையில் பண்ணுறப்போ நிறைய பேர் வருவாங்கன்னு எங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் போன தடவை கண்டக்ட் பண்ணப்போயும் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க, திருப்பி திருப்பி வைங்க, நாங்கள் வந்து எவ்வளோ எங்களால் எவ்வளோ முடியுமோ எங்களாலேயும் நாங்களும் வரோம். Bye.
எங்களுக்கு இது வந்து எப்படி சொல்ற ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கு. வீட்டில் உட்காந்து சும்மா டிவி பாக்குறதுக்கு, இந்த மாதிரி வெளியே வந்து ஃபேமிலியோட வந்து குழந்தைங்களோட வந்து நாங்கள் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ அதை திருப்பி திருப்பி வைங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இது வந்து செகண்ட் ப்ரோக்ராமா நாங்கள் இங்கே வைக்கிறோம். குழந்தை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல எத்தனை பேர் வந்தோம்? ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதாவது எங்களோட ஃபேமிலி சரௌண்டிங்லேருந்து வருவாங்கன்னு நினச்சோம். பட் அன்னைக்கு ஆக்சுவலாக வந்தது கிட்டத்தட்ட ஒரு 100 பேராச்சும் வந்திருப்பாங்க. எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. ஷாஜகான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்களை எடுத்துட்டு போறாரு. நாங்க எல்லாருமே அந்த குரூப்போட மெம்பர்ஸ் தான். யாம் டீம் அப்படின்ற அந்த குரூப்போட வணக்கம். உன் பேர் என்ன? ராஜா. சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி வந்து ஆர்டிசம் குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம், அந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து தனியாக சிறப்பு பள்ளி இதெல்லாமே இருக்கு. அது போக ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பாட்டு பாடுறதும், மற்றபடி இந்த மாதிரி இசை நிகழ்ச்சி நடத்துகிறதும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக யாம் இசைக்குழு இதை முன் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. குழந்தைங்க எல்லாமே நிஜமாகவே நல்லா சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுமே பங்கெடுத்தாங்க, பாட்டு பாடினாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஹலோ, வணக்கம். உங்க பேர்? என் பேர் சிவரஞ்சினி. சொல்லுங்க, நம்ம இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன? இந்த நிலா முற்றம் ப்ரோக்ராம் வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. இங்க ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸையும் வந்து பாட வச்சாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த இதுலயும் இந்த மாதிரி பண்ணனதில்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சி அப்படிங்கறத விட வந்து ஒரு மாபெரும் உன்னதமான கலை பயணம். இசை ஒன்றுதான் மக்களுடைய மன பாரத்தை நீக்கக்கூடிய ஒன்று. அதுலேயும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோருக்கு வந்து எவ்வளோ சிரமங்கள் இருக்கு, அவங்களோட சிரமங்களை நீக்கி பொறிப்பட வைக்கக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க மிக்க மகிழ்ச்சி. இதே மகிழ்ச்சி எல்லாரும் அடையணும். அது இல்லாமல் இறைவனி நல்லால இங்கே இருக்கிற அனைவருக்கும் தொடர்ந்து நடக்கணும் என்னுடைய ஆசை. இதான் என்னுடைய கருத்து. என் பேர் வாசுதேவன். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப உத்வேகமாகவும் உற்சாகமும் இருந்தது. அவங்களுக்காண்டி நடத்தப்பட்ட இந்த யாம் இசைக்குழுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது போக பொதுமக்களும் கலந்துக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி அடிக்கடி நிகழ்த்தினா அந்த மாலை நேரங்களில் எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்ச்சி. ஓகே, தேங்க்யூண்ணா. வணக்கம். என் பேர் செல்லபாண்டியன். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஒரு பண்ண கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்குறக்க வந்தேன். நல்ல நல்ல ப்ரோக்ராம், குழந்தைகளுக்காகவே ப்ரோக்ராம். இன்னும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கருதி நல்ல சார் வந்து ஜாஜகான் சார் நல்லா பண்ணாங்க. என்னுடைய அனைத்து என்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
அன்பு பாலா பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மதுரை ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பூங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. யாம் சொல்லி ஒரு இசை நிகழ்வு குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்டு பாடுறதுலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாட்டு பாடினாங்க, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாடினாங்க, மனவரச்சி குழு குண்டிய பிள்ளைகள்லாம் பாடினாங்க. இது ரொம்ப நமக்கு மதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஊக்கக்கூடிய ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நிறைய சேனல் வந்து வந்து இதுமாரி வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த யாம் இசை குழுவுக்கு வந்து முக்கிய நன்றி சொல்லணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு சிறப்பு பள்ளின்னு ஒன்று இருக்குது, அதில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டு இதுமாரி பாட வைக்கின்றது ரொம்ப விருப்பப்படுறோம். மிக்க நன்றி. Yeah.